இன்றைக்கு சென்னை தெற்கில் பல்வேறு வகைகளில் இலக்கிய நிகழ்ச்சிகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த மாதம் 28ஆம் தேதி தொடங்கி மார்ச் 31 முடிய ஏறத்தாழ 200க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள் கருத்தரங்கங்களாகவும் வாழ்த்தரங்கங்களாகவும் பட்டிமன்றங்களாகவும் பாட்டு பட்டிமன்றங்களாகவும் இசையரங்கங்களாகவும் பொதுக்கூட்டங்களாகவும் தெருமுனை பிரச்சார கூட்டங்களாகவும் நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற நல்ல நிகழ்ச்சிகளாகவும் இன்றைக்கு 200க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள் முடிவெடுக்கப்பட்டு எல்லா இடங்களிலும் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மாவட்ட கழகத்தின் பொருளாளர், இந்த வட்டத்தின் மாநகராட்சி மன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய நண்பர் பாஸ்கர் அவர்கள் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் தலைமையேற்று நடத்துகிற இந்த நிகழ்ச்சிக்கு கிளைக்கழக செயலாளர்கள் 2 பேர் வருகை தந்து பேசவிருக்கிறார்கள் என்று பார்த்தால், இந்த துண்டு பிரசுரத்தில் பெயர் அச்சடிக்கப்பட்டிருப்பதை அப்படியே படித்து விட்டு போயிருக்கிறார்கள். பார்த்திபன் நல்ல பேச்சாளர், நிறைய இடங்களுக்கு போய் பேசக்கூடியவர் என்றாலும் அவரே அதையே தான் செய்தார். கடைசியாக பத்திரிகையில் வந்து இந்த இது எந்த அச்சகத்தில் பிரிண்ட் அடித்ததுன்றது சொல்ல மாட்டாரே தவிர மற்ற எல்லாமே படிச்சிட்டார். அவருக்கு பின்னாடி வந்த கோபியும் அது இவர் தான் முதல்ல சொல்லிட்டார், அவர் சொல்லாமையாவது இருந்திருக்கலாம். அவரும் மொத்த பேரையும் படிச்சிட்டார். வட்ட செயலாளருங்க பொதுவாக இந்த வட்டத்தில் ஆட்சி வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்து 20 மாதம் மேலே ஆயிடுச்சு. இந்த வட்டத்தில் என்னென்ன பண்ணியிருக்கிறோம், இப்போ கவுன்சிலர் என்ன பண்ணியிருக்கிறாரு, எம்எல்ஏ என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த ஆட்சி சாதனைகள் என்னங்கிறத வட்ட செயலாளர் 2-2 செய்தியை சொன்னால் வந்திருக்கிற பப்ளிக்கு நினைவூட்டல் மாதிரி இருக்கும். அதை விட்டுட்டு ஒட்டுமொத்தமாக இந்த பத்திரிகை அப்படியே படிச்சுட்டு போகிறதுக்கு 2 வட்ட செயலாளரும் படித்ததுங்கிறது உண்மையிலேயே வருத்தமாக இருக்குது. அந்த போக்கை இனிமேலாவது அடுத்தடுத்த கூட்டங்களில் நம்ம நிர்வாகிகள் மாற்றிக்கணும். பேசுகிறவங்க பேர் சொல்லிட்டு போகலாம். நீங்கள் 2 முக்கியமான வட்ட செயலாளர் 2 பேருமே இதையே முழுக்க பேரை படிச்சுட்டு போனீங்கன்னா பேர் படிக்கிறதுக்காக கூட்டம், அப்போ வந்திருக்கிறவங்கெல்லாம் என் பேர் சொல்லலையேன்னு அந்த தாய்மார்கள்லாம் நினைப்பாங்கள்ல. அதுமாதிரி இதுவுமே எதிர்காலத்தில் இதெல்லாம் கொஞ்சம் இந்த போக்கை மாற்றிக்கணும். ஏன்னா பெரும்பகுதியான நிர்வாகிகள் வந்திருக்கிறதால நம்மளுக்கு யாரும் கோச்சிக்க மாட்டாங்க பேர் சொல்லலைன்னா. பாஸ்கர் ரொம்ப நாசுக்காக சொல்லிட்டார், அவங்க 2 பேரும் பேர் சொன்னதால் நான் சொல்லலைன்னு தப்பிச்சிக்கினார். அவர் கவுன்சிலர், பேர் யார் பேராவது ஒன்று விட்டுட்டாலும் கூட அவருக்கு பிரச்சனை வந்துடும், நாளைக்கு சிக்கல் வந்துடும். ரோட்டில் போகும்போது என்ன பாஸ்கர் நேற்றுக்கு என் பேர் நீ சொல்லலையேன்னு கேட்பாங்க. அதனால் உஷாராக அவங்க 2 பேரில் பழி போட்டு அவர் தப்பிச்சிட்டார். அவர் பேசும்போது பதற்றத்தில் இன்னொன்றும் சொன்னார், எவ்வளோ பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல, பாட்டு பட்டி மன்றங்கிறது பதிலாக பாட்டி பட்டி மன்றன்னார். இங்கே இவங்களெல்லாம் பார்த்தா பாட்டி மாதிரியா தெரியுது. இல்லை அது ஒரு வழியாக கரெக்டாக தான் சார் சொல்லியிருக்காரு நிஷா பார்த்தா. இவங்க எல்லாமே நீங்கள் சினிமாவில் சினிமாவையே கலைக்க நிற்கிறவங்க. முதல்ல சின்னத்திரையை கலைக்க நிறுந்தாங்க, இப்போ சினிமாவை கலைக்க கொண்டிருக்கிற மிக சிறந்த சொற்பொழிவாளர்கள் இந்த மேடைக்கு வந்திருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக வருகை தந்து சிறப்பித்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய திரு மதுரை முத்து அவர்கள். உங்களுக்கு தெரியும், மதுரை முத்து அவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது பேராசிரியர் பழனியாக இருந்தாலும் சரி, அன்னபாரதியாக இருந்தாலும் சரி, சுப்பையாவாக இருந்தாலும் சரி, அறந்தாங்கி நிஷாவாக இருந்தாலும் சரி, இவர்களெல்லாம் தனித்தனியே தலைமை பொறுப்பேற்று பட்டிமன்றம் நடத்தக்கூடிய அளவுக்கான மிக சிறந்த பேச்சாளர்கள். இவங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்கவும் போய் பட்டிமன்றங்கள் நடத்துவதற்குரிய ஆற்றலை பெற்றவர்கள். இன்றைக்கு சின்னத்திரையின் மூலமாக அறிமுகமாகி, குறிப்பாக அந்த விஜய் டிவியின் மூலமாக அறிமுகமாகி இன்றைக்கு தமிழ்நாட்டின் எல்லா இடங்களிலும் ஒட்டுமொத்த தமிழர்களையும் ஈர்க்கிற வகையிலான நகைச்சுவை பட்டிமன்றங்களை, பாட்டு பட்டிமன்றங்களை நடத்தி தங்களுக்கென ஒரு தனி இடத்தை நிலைபெற வைத்திருப்பவர்கள். அவர்கள் நம் இடத்துக்கு, நம் பகுதிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுடைய நேரத்தை வீணாக்குவது என்பது சரியாக இருக்காது. அநேகமாக ஒரு 2 மணி நேரமாச்சும் நடத்துவாங்க. இந்த 2 மணி நேரமும் நாம் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னுவாங்க. இந்த 2 மணி நேரம் அவங்க பேசுகிறத கேட்டு நாம் மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. எனவே அவர்களுடைய உரைக்கு இடையே நான் நீண்ட நேரம் தடையாக நில்லாமல், மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய பிறந்த நாள் இன்றைக்கு சென்னை தெற்கில் ஏராளமான இடங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நானும் பல இடங்களில் பேசுவதற்கான அந்த நல்ல வாய்ப்பினை தொடர்ச்சியாக பெற்றிருக்கிற காரணத்தினால் இந்த சிறப்பான பட்டிமன்றத்தை தொடங்கி வைப்பதில் நான் பெருமை அடைகிறேன். இந்த மிக சிறந்த பட்டிமன்றத்தை மிகுந்த எழுச்சியோடு ஏற்பாடு செய்து இனிய நண்பர் பாஸ்கர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பாஸ்கர் இந்த வட்டத்தின் மாநகராட்சி மன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகு நானும் கூட நிறைய நினச்சேன், நிறைய வட்டத்துக்கு வருவாரா, நிறைய சர்வீஸ் பண்ணுவாரான்னு நினச்சேன். உண்மையிலேயே இன்றைக்கு 200 மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களில்
ஒரு 10 குறைவானவர்களை எடுத்து மிக சிறப்பாக செயல்படுபவர்கள் பட்டியலை எடுத்தால் அதில் நண்பர் பாஸ்கர் ஒருவராக இருப்பார் என்பதை மகிழ்ச்சியோடு எடுத்து கூறி, அவர் நடத்துகிற இந்த பட்டிமன்றத்தை தொடங்கி வைப்பதில் நான் பெருமை அடைகிறேன் என்று கூறி பட்டிமன்றத்தை தொடங்கி வைக்கிறேன். நன்றி, வணக்கம். கழகத்தோழர்கள் தயவு செய்து எல்லாரும் இருக்கையில் போய் உட்காருங்க. அந்த இருக்கை எதுக்கு போட்டிருக்கோம் சொல்லுங்க பாப்பா. பாலா, பூபால், எல்லாரும் அப்படி போங்க, அப்படி போங்க, எல்லாரும் போங்க. தினேஷ், எல்லாரும் போய் சீட்ல உட்கார். நம்மளே உட்காரனா எப்படி பொதுமக்கள் உட்காருவாங்க? நம்மளே அவங்களுக்கு வழிகாட்டியா இருக்கும் பாருங்க. எல்லாரும் போய் உட்காருங்க. எல்லாரும் தயவுசெய்து பாருங்க, ரைட் சைட்ல நிக்கிறவங்க, இந்த சந்தில மறைஞ்சிருக்கவங்க கொஞ்சம் தயவுசெய்து சீட்ல போய் உட்காருங்க. போங்க பாரு, சேர் எல்லாம் காலியா இருக்கு பாருங்க. எல்லாரும் நகருங்க, நகருங்க, நகருங்க கொஞ்சம். ஹலோ ஹலோ ஹலோ, இல்லை சவுண்டு வச்சுக்கோங்க சார். நல்லா